அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது நான் ஐயாவிடம் கேள்வி எப்பொழுதுமே இரவு 9 மணிக்கு வந்தார். அவருக்கு அப்பப்போ கோவில் பண்ணி கேட்டு என்னுடைய தெளிவை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் 3 வருஷம் முடிய போகுது. அக்டோபர் வந்தால் 3 வருஷம் முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகமாக சொன்னால்தான் நான் சத்தியத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாறினாங்க. ஏன்னு சொன்னால் நான் பாண்டிச்சேரியில் தமிழ் ப்ரொஃபஸராக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பேசுவாங்க, நான் அழுதான் தமிழ் தமிழில் ஒரே எடுத்துறானே. அப்புறம் அதுக்கப்புறம் அது படித்து அதில் ப்ரொஃபஸர் ஆகும்போது அதில் சந்தர்ப்ப வசத்தினாலேன்னு சொல்லக்கூடாது. இது வந்து எப்படியோ நம்பிக்கைவசமோ இப்படி அதில் சித்தரிக்கியம் இந்த தமிழில் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலிசம் தான் மெய் முதுகில். அதை தவிர மற்றபடி சுற்றி இருக்கிற சங்க லிட்ரேச்சர்லேருந்து மாடர்ன் லிட்ரேச்சர் வரைக்கும் எல்லாமே சராசரி தான். அதில் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி என் விமர்சனம் இல்லை. அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து அந்த அந்த மையப்பகுதி என்னை ரொம்ப ஈர்த்தது. நான் வேலையில் சேர்ந்த புதுசில் 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகளில் என்ன பாடம் கொடுத்தாங்க அதை நான் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். எது செஞ்சாலும் ஒழுங்காக செய்யணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் மட்டும் இருந்தது. அப்போ அந்த ஒரு கட்டத்தில் வரும்போது ஏன் எதுக்காக இந்த நாயன்மார்கள்லாம் அழகாங்க இடத்த எழுதுவாங்க ஒரு கேள்வி வந்து எனக்கு எனக்குள்ள. அப்போ வீட்டிலேயும் குடும்பத்திலையும் நான் வந்து எனக்கு அந்த உறவுகள் வந்து சரி என்ன நிம்மதினா என்ன எந்த காரணம் யாரு நிம்மதி எப்படி கிடைக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர். அப்போ இங்கெல்லாம் தேவையில்லை. அப்போ அது தெரிஞ்சால் வாழ்க்கைகள் பிரச்சனை என்ன இல்லைங்களா சரியாயிடுமா? நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கோம், நமக்கு தெரிஞ்சாலும் நாளைக்கு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இட் இஸ் என்னுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ரொம்ப தேடுறேன் வேதாந்தமான விஷயம். அவன் இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து இங்கே கதைச்சேன். அங்கே போன உடனே கடலை சங்கமிச்ச உணர்வு வந்தது. அவர் மகரிஷியில் தண்ணி அவரை சார்பாக மீட் பண்ணியிருக்கேன். அவர் உடனே கடலை எல்லாம் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஒரு பண்ணியா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா, அதே போல் மகரிஷி பக்கத்தில் உட்காந்து கட்டுற வசம் போது என் லைஃப்பில் வந்து எனக்கு மாஸ்டர் பீஸ் இது அப்படின்னு நினச்சினேன். தொல்காலமும் வேதாத்தியமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுத்த இன்னொரு மிஷினுக்கு போனேன். அதெல்லாம் வந்து அவர் படிக்காமல் போகிறேன் காரணம் கிடையாது. வேற ஒரு சூழ்நிலை என் மனசுக்கு வந்து அங்கே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கேன். அதனால அங்கே போனேன். அங்கே இந்த ருத்ராட்சமெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து நான் சர்வீஸ் பண்ண முடியாது, அவங்க ஒதுக்க மாட்டாங்க. அதனால அங்கே போக முடியல. இதுதான் ரீசன். அது அவங்க நான் போகிற இடத்துக்கெல்லாம் எப்போதுமே ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை கொடுப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தானே. அப்படி தான் நான் போகிற இடத்துக்கெல்லாம் என் குழந்தையை அடிச்சு போகிறதுங்கிறது என்னுடைய பழக்கமாக போச்சு. கணவன் மாதிரியே சொல்லி போகிறாரு, அது கேட்குறதா இல்லை. அப்புறம் என்ன நல்லது கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கூட்டிகிட்டே போவாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அங்கேயும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு மகரிஷிக்கிட்ட வந்துக்கிட்ட அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இது குழந்தை வீட்டுலேருந்து புகுந்து வீட்டு போகிறாச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தை இங்கே இது இங்கே இருக்காங்க நிச்சயம் டான்ஸு கிடச்சிருந்தேன். நான் இந்த 2வது அளவுக்கு அந்த குருநாதர் வந்து முக்தி கொடுங்க அதுதான் இப்போ நாளை முக்தி முக்திங்கிற ஒரு போட்டு அந்த ஒரு ஏன்னா முக்தி இருக்கான்னா இவங்களும் அழுதுறாங்க சித்தர்கள்னா அதை தான் கேட்குறாங்க. ஞானம் முக்தி முக்திங்கிறாங்க. அப்போ சித்தர்கள் எல்லாம் தலைமையிலிருந்து போயிட்டாங்க, அவங்க வந்து முக்தி தலைமையிலிருந்து போயிட்டாங்க. அப்போ அது கிடைக்கணும், அது கிடைச்சாதான் நிம்மதி. முக்தி கிடைச்சாலும் எனக்கு கவலை எங்கே ஓயிடுமோ என் நெஞ்சு எங்கே ஓயுமோ அப்படின்னாலும் அவங்க கதறாங்க. அப்போ எனக்கும் அது கிடைச்சதுன்னா நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே, பெரிய பெரிய பிள்ளைங்க என்கிட்ட ரிசர்ச் பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்கலாமே. அந்த ஒரே எண்ணத்தில் ரொம்ப தேவை
நிச்சயமா கிடைச்சிரும் அந்த இரண்டாவது பொருளாதாரத்தை. யாழி தேடி பாருங்க, அங்கேயும் சில வாங்க பண்ணேன், அங்கேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த கிளாஸஸ் எல்லாமே நான் அட்டாக் பண்ணேன். என்னோட என்னுடைய பொண்ணையும் அங்க கொண்டு போனேன். அது எப்படி கொண்டு போனேன்னா, என்னுடைய கணவரையும் எதிர்த்து கொண்டு போனேன். இன் ஸ்பைட் ஆஃப் இஸ் அவருக்கு வெளிநாசம் இல்லாம, திருப்பி நான் ஏமாந்துடக்கூடாது.
ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் ஃபஸ்ட் டைம் நான் என்ன அவரை ஏமாத்தலை, செகண்ட் டைம் ஏமாந்துட்டேன். இருமான தொடர்ந்து நான் ஏமாறேன். காலையில் தடவை வச்சு அது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லை. அடுத்தது அப்புறம் தான் சொன்னேன். டிவி பார்த்துட்டு இருந்தாரு, அவரை கூப்பிட்ட ஹாலில் உட்காந்து வச்சு ஏன்னு சொன்னால் என் பெண்ணோட சேர்ந்து நானும் போனா இருந்தேன். சரி எனக்கு இவரு இங்கே அசைவ மாதிரி தெரியல. அவர் நீ ஆன்மீக ஆன்மீக குடும்பத்தில் எந்த தாயும் செய்யாத வேலையை செஞ்சுட்டு நீ என்ன வர அம்மா கேட்டு புத்தகம் கொடுத்தாங்க. அதுதான் நான் இருந்து போயில அவருக்கு நிச்சயமாக அவரை இருக்கலாம் பார்த்தா அவங்க இருந்து வர மாதிரி தெரியல. சரி இனிமேல் நம்மளும் எழுந்திரிச்சிருவோம். ஆனால் மனசு கேட்கல, மனசு தைரியம் வரல. ஆனால் மனைவி என்ன மட்டும் இருக்கு, தேசம் தேசம்தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லாவே தப்பிச்சேன். இந்த மீட்டையில் எனக்கு அந்த புத்தகம் கிடைச்சது, படித்தேன். அதுக்கப்புறம் சரணன் சாத்த முதல்ல அழுத அவரை உடனே இல்லை. உடனே அவர் போய் அவர் ஃபோன் கட் ஆயிடுச்சு, சேர்க்கறது கட் கனெக்ஷன் கிடைக்கல. திரும்பி வீட்டு போனோம், திரும்பி திரும்பி கூப்பிட்டா திரும்பி நான் கூப்பிடலாம் அவர் கூப்பிட்ட ஐயா இந்த பேசலாம் இப்போவே பேசணுமா நீங்க அப்படின்னா. அப்பா சரணன் சார்ட்டே பேசினேன், ஐயா கிட்ட பேசினேன். ஐயா அப்படியே அந்த பக்கத்தில் சைலண்ட்டாக இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க பேசிட்டு அவங்க வந்து சொன்னாங்க நம்ம இந்த படிக்க சொல்லணுமா ஏ தெரி நான் சொன்ன நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நான் நம்மகிட்ட கூட்டி வாங்கம்மா அப்படின்னா. நாம் வந்து அவங்க கூட பதிலாக தெரிஞ்சுங்க, அவங்க வரலன்னா என்னம்மா நான் வரே வாங்க. வந்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்தேன். எப்படின்னா அப்போ நான் நினச்சேன் சத்தியம் ஒரே ஒரு மட்டும் வந்து ஐயா சொன்னேன். ஐயா வந்து சத்தியத்துக்கு வந்து என் பொண்ணை நான் அனுப்புனேன். அந்த சத்தியம் உண்மையில சொன்னாங்க, சத்தியம் ஜெயிக்கும், தர்மம் வந்து எதுவும் சூதுக்காகவும் தர்மம் வேணும் சொல்லணும் போகிறாங்க எல்லாம் சொல்கிறது உண்மையா. அப்போ உண்மைன்னா நான் ஒரு சத்தியமான தாயாக இருந்தால் ஒன்னே 1.5 வருஷம் அப்படியே தள்ளி போச்சு. ஒவ்வொரு தடவை வரும்போது ஃபஸ்ட் டைம்
சரி பழக்க நான் சரி போய் பண்ணலை. புத்தகத்தை மட்டும் வச்சுட்டு நான் பாட்டு காலேஜுக்கு போயிட்டேன். படித்தபடி அந்த பக்கம் நம்ம படிச்சிருக்காடே இடம் மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன். இதெல்லாம் செய்வேன் அந்த போய் தெரிஞ்சவங்க அவங்க எனக்கு பண்ணது இல்லாடி அப்படி எடுத்தது தெரியாமல் குறையாமல் அதுக்கப்புறமா நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் மழை வளர்ந்துள்ள எல்லாமே கொஞ்சம் லேச தொட்டாம பட்ட நிஷமாக கிடைக்கும். அதான் ரொம்ப நேரம் அது ரெண்டாவது புத்தகம் மட்டும் வச்சுட்டு போனேன். மூணாவது தடவை பேசும்போது அவளே சொன்னா ஐ வாண்ட் டு டாக் வித் ஐயா அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்துக்கு தானே ஏன் கேட்டு உடனே ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை கொடுத்த உடனே ஐயாட்ட பேசினா என் முன்னாள் பேசாம அந்த பக்கம் ரூமுக்கு போயிட்டான். போய் என்ன பேசினாலும் தெரியல பேசிட்டான். பேசி முடிச்சுட்டு அந்த பக்கம் ஐயா கொடுத்தான். ஐயா உங்களுக்கு பார்க்கணுமாங்க ஐயா இதோ அடுத்த நாளே ஐயா திருச்செந்தூரிலிருந்து பழனிச்சேரிக்கு வந்துட்டான். ஏன் வந்தாங்கன்னா பேசினவன் அவ பேசினவன் எப்படி இருக்கா ஒரு போனுடைய ஒரு தாக்கம் வந்து அவள் எப்படின்னு இருந்தாள். ஏன்னா போக கேட்டா முதல முதல வாயிலிருந்து சுந்தர வீட்டை மாதிரி அவ்வளவு இதே மாதிரி
கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால என்னுடைய பொண்ணு மருந்து சொன்னேன், வேற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது சொன்னேன், அதே இப்ப சொன்னேன். ஆனா ஒவ்வொரு தடவை வரும்போதும் இதுதான் முடிவா, இதுதான் இந்த இடத்துல, ஆனா செகண்ட் டைம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுதான் பொய்யா போச்சு. இந்த இந்த தோட்டம் முடிஞ்சிச்சுங்கிறவங்களையோ எப்போ தெரியாது, இப்ப முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். உண்மை வந்து போட்டுக்கு இடம் கிடையாது, தேடி போகிறதுக்கு வீடு இல்லை, போட்டுக்கு ஆடுக்கு தேவையும் இல்லை. எல்லாம் சைக்கிளும் தொடர்ந்து இடத்துல வந்து இருந்தாச்சு. என்ன கேட்கல, என்னுடைய கலெக்ஷன் ஒரு நிமிஷம்
டெய்லி தூங்க மாட்டாங்க, அதனால ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து திட்டா கூட அதுக்கப்புறம் அவங்களை நான் வந்து பேசுறது வரைக்கும் எனக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஈவன் நமக்கு ஒரு ஆஃபீஸ் போறப்ப லேட் ஆச்சுன்னா கூட பஸ் லே உட்காந்து அந்த டைம் ரீச் ஆகுது அப்படியே ஃபுல்லாக டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப இதாக அஃபெக்ட் ஆகிட்டு ஜீவமணி சாரை பார்த்தேன். அப்போ வந்து அவர் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி புக்கெல்லாம் ஒரு 15 புக் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த புக்ஸ் எல்லாம் பின்னாடி படிச்சுக்கலாம், இப்போ சத்குரு வீடியோஸ்லாம் பார்க்கலான், சத்குரு வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து ஒரு தியானமாக சொல்லியிருந்தார், அதெல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ